அன்பர்களே வணக்கம். இன்றைய தினம் 14/5/2023 ஞாயிற்றுக்கிழமை, சதயம் நட்சத்திரம். தவறாக நாம் அர்த்தம் எடுத்துக்கொண்டோம். இதனால் உண்மை மறைந்து விடுகிறது, உண்மை தெரியவில்லை. சாஸ்திரத்தின் மீது நாம் பழியை போடுகின்றோம். விளக்கமாக சொல்வதென்று சொன்னால், ஜோதிட சாஸ்திரத்தில் ஒரு பொன்மொழி உண்டு, ஒரு சூத்திரம் உண்டு. காரகஸ்தன் காரகத்தில் இருந்தால் காரகம் நாஸ்தி என்று. காரகஸ்தன் என்றால் இதை நாம் குறிப்பிடுகிறோம், ஆயுளுக்கு காரகன் சனி, புத்திரனுக்கு காரகன் குரு, திருமணத்திற்கு கலத்திரத்துக்கு காரகன் சுக்கிரன், படிப்புக்கு கல்விக்கு புதன், இப்படி எடுத்துக்கொள்கிறோம். எல்லோருக்கும் பொதுவான நீதிதான் இது. புத்திரஸ்தானாதிபதி என்று சொல்லப்பட்ட குரு, புத்திரஸ்தானம் என்று சொல்லப்பட்ட 5 இடத்திலேயே இருந்தால் புத்திர நாசம், புத்திரன் இல்லை. இதுதான் பொருள், நாம் எடுத்துக்கொண்ட பொருள், உண்மையான பொருள் அல்ல, நாம் எடுத்துக்கொண்ட பொருள். அப்படித்தான் சில ஜோதிடர்களும் சொல்லுகின்றார்கள். அப்படி சொல்லி பலன் சொல்லுகின்ற நேரத்தில் அந்த பலன்கள் வேறுபடுகின்றன. உடனே நாம் சாஸ்திரத்தின் மீது பழியை போடுகின்றோம். இது உண்மையா? ஆராய்ந்து பார்த்தால் அதன் உண்மையே வேறு. அது என்ன? காரகஸ்தன் என்று சொன்னால், இப்பொழுது நாம் எடுத்துக்கொண்ட அந்த புத்திரனுக்கே பார்ப்போம். காரகஸ்தன் என்று சொன்னால் குரு பகவான் ஒருவருக்கு, ஆணாகிய ஒருவருக்கு 5 இடத்தில் இருந்தால் புத்திர சோகம் என்று நாம் பேசுகின்றோம். ஆனால் பொருள் அது அல்ல. 5 வீட்டுக்கு உடையவன் யாருடைய நட்சத்திரம் ஏறினானோ அந்த நட்சத்திரத்து அதிபதி 5 இடத்தில் இருந்தால் புத்திர சோகம். இதை பார்த்தால், அனுபவ ரீதியாக பார்த்தால், குறைந்தது 95% சரியாக இருக்கிறது. இது சரியாக இருக்கிறதா இல்லையா என்று நீங்கள் அறிந்து கொள்ள சில உதாரணங்களை நான் சொல்கிறேன். பெயரை குறிப்பிட மாட்டேன், ஆனால் அந்த ஜாதகத்தை சொல்லும்போதே இவர்தான் என்று உங்களுக்கு தெரியும், எனவே உண்மையும் புரியும். ஒருவர் மிகவும் பிரபல்யமானவர், தமிழ்நாடு நன்றாக அறிந்த ஒருவர். அவருக்கு கடக லக்கணம், 5 இடத்தில் குரு, புத்திரஸ்தானாதிபதி அதுக்கு காரகன், அந்த காரகத்திலே இருக்கிறான். அப்படி என்றால் அவருக்கு புத்திர சோகம் என்று தானே அர்த்தம். ஆனால் இல்லை, நிறைய குழந்தைகள் உண்டு, ஆண் குழந்தைகளும் உண்டு. அடுத்து இன்னொருவர், இவர் பெண், இவரும் மிகவும் பிரபல்யமானவர், மிதுன லக்னம், 9 இடத்தில் புதன் இருக்கிறார், லக்னாதிபதி இருக்கிறார். பெண்களுக்கு 9 இடம் புத்திரஸ்தானம், ஆண்களுக்கு 5 இடம் புத்திரஸ்தானம். இந்த 9 வீட்டுக்குடையவன் சனி கடகத்தில் இருக்கிறான். ஏறிய நட்சத்திரம் ஆயிலியம் புதன், அந்த புதன் 9 இருக்கிறார் இவருக்கு. எனவே இவருக்கு குழந்தை இல்லை. இது உங்களுக்கு நான் காட்டப்பட்ட ஒரு உதாரணம். இந்த 2 ஜாதகங்களை சொல்லும்போதே உங்களுக்கு யார் யார் என்று தெரியும். இது யாராலும் மறுக்க முடியாத ஒரு உண்மை. உங்களுக்கு அத்தாட்சியை காட்டுகிறேன். எனவே காரகஸ்தன் என்று சொன்னால் புத்திரனுக்கு காரகன் குரு, அவன் 5 இடத்தில் இருந்தால் தவறு என்று அர்த்தம் அல்ல.
ஐந்துக்கு உடையவன் யாருடைய நட்சத்திரம் பெற்றானோ அந்த நட்சத்திரத்துக்கு அதிபதி இந்த ஐந்தாம் இடத்தில் இருந்தாள். புத்திர சோகம். இதைப்போல் எல்லா இடங்களுக்கும், கலத்திர ஸ்தானத்திற்கும் அப்படித்தான், அப்பா ஸ்தானத்திற்கும் அதுதான், தொழில் ஸ்தானத்திற்கும் அப்படித்தான். அந்த வீட்டுக்குடையவன் யாருடைய நட்சத்திரம் பெற்றானோ அந்த நட்சத்திரத்து அதிபதி அந்த வீட்டில் இருந்தால் அந்த வீடு அந்த பலனை முழுமையாக தராது, இல்லை என்றால் தரவே தராது. அன்பர்களே, காரகஸ்தன் காரகத்தில் இருந்தால் காரகம் நாஸ்தி என்பதற்கு நாம் தான் தவறாக பொருள் எடுத்துக்கொண்டோமே தவிர சாஸ்திரம் ஒரு குறையும் வைக்கவில்லை. அது சொன்னது உண்மை. இனி 12 ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம். மேஷ ராசி அன்பர்களே, லாபம் உண்டு. தனி ஒரு மனிதனாக நின்று ஒரு சாதனையை நிகழ்த்தி போதுமான வருவாயை பெற்றுக்கொள்ளும் நாள் இந்த நாள். ரிஷபராசி அன்பர்களே, நாளைய தினத்தை கணக்கில் வைத்து இன்றைய தினம் ஒரு வெற்றிகரமான செயலை வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள். மிதுன ராசி அன்பர்களே, புகழப்படும் நாள். நீங்கள் பெரியவர்களால் இன்று புகழப்படுவீர்கள். ஒரு மகத்தான வேலையை செய்து முடிப்பீர்கள். கடகராசி அன்பர்களே, ஒரு நூதன முறையை பயன்படுத்தி செயல்பட்டு அந்த செயலில் வெற்றி பெறும் நாள் இந்த நாள். சிம்ம ராசி அன்பர்களே, தெரிந்தவர்களால் உறவுகளால் இன்று சில கஷ்டங்களை நீங்கள் அனுபவிக்க வேண்டி வரும் இந்த நாள். உறவுகளுக்காக நீங்கள் கஷ்டப்படும் நாள். கன்னி ராசி அன்பர்களே, ஒரு கதவு சாத்தப்பட்டால் இன்னொரு கதவு திறக்கும் என்பது இயற்கையின் நியதி. உங்களுக்கு சற்று மாறுதலாக ஒரு கஷ்டம் வந்து அதை தீர்ப்பதற்கு உண்டான வழி என்ன என்ற ஒரு ஞானம் பிறக்கும் நாள் இந்த நாள். துலாம் ராசி அன்பர்களே, கொடுத்த வேலையை வெற்றிகரமாக செய்து முடித்தமையால் ஒரு உயர்வு, ஒரு பட்டம், ஒரு பெருமை இன்று உங்களுக்கு நிச்சயம் உண்டு. விருச்சிக ராசி அன்பர்களே, நீங்கள் பெற்றிருக்கும் உங்கள் விசேஷ திறமையை காட்டி வந்திருக்கும் ஒரு கஷ்டத்தை நீங்கள் வெற்றிகரமாக நீக்கும் நாள் இந்த நாள். தனுசு ராசி அன்பர்களே, உளப்பூர்வமாக ஒரு முயற்சியினை செய்தீர்கள். எதிர்பார்த்த பலன் கிடைக்கவில்லை. சிலர் உங்கள் மீது சந்தேகப்பட்டு ஒரு சில வார்த்தைகளை சொல்வதை நீங்கள் கேள்விப்படும் நாளாக இந்த நாள் இருக்கிறது. மகர ராசி அன்பர்களே, திருப்திகரமான நாள் இந்த நாள். போதுமான அளவு உழைப்பை நல்கினீர்கள். அதற்கு இணையான பணத்தையும் பெற்றுக்கொண்டீர்கள். உழைப்பும் உண்டு, ஊதியமும் உண்டு.
கும்பராசி அன்பர்களே, எந்த வகை முயற்சி நல்லது என்று அறிந்து அந்த வகை முயற்சி நீங்கள் மேற்கொள்ளும் நாள் இந்த நாள். மீனராசி அன்பர்களே, நீங்கள் கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத தேவையற்ற ஒரு செலவீனம் இன்று உங்களுக்கு ஏற்படும்.